வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, செவ்வாழை வச்சு தான் இன்னைக்கு செய்ய போறோம். செவ்வாழை வச்சு என்ன செய்யணும்னா ஜாம், செவ்வாழை ஜாம் அதான் செய்ய போறோம். செய்யலாமா? வாங்க போலாம். செவ்வாழை எடுத்து உரிச்சு மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பழம் அரைச்சி எடுத்தாச்சு. பழம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். சட்டி வச்சாச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். சக்கரை நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த சக்கரையில் அழுக்கிறது பாருங்க, அது இப்படியே எடுத்து ஒரு ஸ்பூனை வச்சு இப்படியே எடுத்துக்கலாம். இது எடுத்து ஒரு கிளாஸில் டம்ளரில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே முக்கி எடுத்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் உள்ளே வந்துடும். சர்க்கரையில் அழுக்கல்ல எடுத்தாச்சு. இப்போ வந்து பழம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சிவப்பு கலர் ஜாம் சிவப்பா இருக்கும்ல, நல்லா இருக்கு. எப்படி ஒரு லெமன் உப்பு புழிஞ்சிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒழுக்கணும் விழுங்கு பாருங்க. இப்படி விழுங்கும் போது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் சூடாகணுமோ கொஞ்சம் கெட்டி வந்துடும். அப்போ கிளியராக கரெக்டாக இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்க. ஜாம் ரெடி பண்ணி பாட்டிலில் நிறச்சி பாருங்க. ஜாம் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். இதை வச்சு இன்னொரு வீடியோ போடுவோம், அடுத்த வீடியோ அதை நீங்கள் பார்க்கணும். பன் பட்டர் ஜாம் அந்த வீடியோ போடுவோம். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது. ஒரு மூணு பொருள் இருந்தால் போதும். குழந்தைங்களும் ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கி கொடுக்குறதும் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப செலவும் ரொம்ப கம்மி. அப்புறம் அடுத்த வீடியோ தான். நன்றி, வணக்கம்.